வணக்கங்க. நான் கலாமணி ஜெகநாதன், நாம் தமிழர் கட்சி கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர். இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. மத்தியில் உங்களுக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை, அப்புறம் இந்த விமான நிலையம் பிரச்சனை, ரயில்வே ஸ்டேஷன் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட கோவை வந்து இப்போது அந்த ஜவுளித்துறை ஆகட்டும், சிறு குறு தொழில்கள் எல்லாமே வந்து இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையினால் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சுங்க. கோயம்புத்தூரில் தொழிற்சாலைகள், நிறைய தொழிற்சாலைகள், மாவரைக்கும் இயந்திரங்கள், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த கோவை தான் நம்ம கோவை. ஆனா வந்து இந்த மாவரைக்கும் இயந்திரங்களுக்கு 18% இந்த மத்திய அரசு ஜிஎஸ்டி விதிச்சனால அந்த தொழில் வந்து சுத்தமா முடங்கிச்சுங்க. சிறு குறு தொழில் பண்ணவங்களும் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை, உயர் மின் கட்டண பிரச்சனை, இதனால அவங்க தொழில்கள் எல்லாமே முடங்கிடுச்சு. அதுங்காட்டி கோயம்புத்தூர் வந்து தொழில் நகரமா இருந்தது, இப்ப அப்படி இல்லைங்க. இந்த பிரச்சனையினால ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு. இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல குறிப்பிட்ட சில பெண்களுக்கு மட்டும், அதுலேயும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கங்க. இலவச பேர் வந்து நாங்கள் கேட்கவே இல்லை. அது அமைச்சர் சொல்லியிருப்பாரு, நீங்களா ஓசியில தானே போறீங்க, இலவசம் இப்ப 1000 ரூபாய் கொடுத்தோம், ஃபேர் அண்ட் லவ்லி தானே இது அப்படின்னு அவரும் சொன்னாரு. பெண்கள் யாருங்க இலவசம் கேட்டோம், நாங்க கேட்டாங்களா அவங்க கிட்ட, எதுக்கு அவங்க எங்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு என்ன தேவை, நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர், நல்ல சுற்றுசுகாதாரமான வாழ்க்கை, அதை தான் நாங்க விரும்புறோம். அடிப்படை வசதி தான் நாங்க கேட்கிறோம். இந்த இலவசத்தை எந்த பெண்களும் கேட்க கிடையாது. எந்த ரேஷன் கடையிலும் எங்களுக்கு சீலை கொடுங்க, வேட்டி கொடுங்கன்னு எந்த பெண்களும் போய் நிக்கிறது கிடையாது. பொங்கல் பரிசுனா வெள்ளம் கொடுங்க, சக்கரை கொடுங்க, கரும்பு கொடுங்கன்னு கேட்கலாம். அது கூட எங்களுக்கு வாங்குற வழி இல்லைங்களா, எல்லாமே இருக்கு. இந்த அரசு எங்களுக்கு அடிப்படையா என்ன செய்யணுமோ அதைத்தான் எங்களுக்கு தரணும். மொழி இந்த இலவசங்களுக்கு நாங்க யாரும் ஆசைப்படல. அது கண்டிப்பா தமிழ்நாட்டில் பிஜேபி எங்கேயுமே மலராதுங்க. அவங்க வாக்குறுதி வேணா கொடுக்கலாம். அவங்க எத்தனை வாக்குறுதி கொடுத்து நீட்ட ரத்து பண்ற, நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. பிஜேபின்னு இல்ல, அதிமுக, திமுக எல்லாரும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அவங்க எத்தனை பேருங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. நாங்க வந்து மற்ற கட்சிகளாட்டா வாக்குறுதி கொடுக்கல, கொடுக்கறோம். ஆனா வந்து நாங்க பல போராட்டங்களை வந்து நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதப்பவே மக்களோட பல பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வச்சிருக்கோம். எந்த போராட்டம் எங்க நடந்தாலும் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் முதல்ல அந்த போராட்ட காலத்துல போய் நின்று குரல் கொடுக்கறாங்க. மத்த எந்த கட்சியுமே எதுவுமே பேசுறது இல்லைங்களா, மக்கள் போராட்டத்துக்கு எதுவுமே கண்டுக்கிறது இல்லையே. எல்லா அரசு ஊழியர்கள் ஆகட்டும், போக்குவரத்து எல்லாமே போராட்டம், மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாருமே போராட்டம் தான் பண்றாங்க. ஆனா யாரு அரசு அது எதுவுமே கண்டுக்கிறது இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் அவங்க நிறைவேற்றுறது இல்லைங்களா. இந்தியா கூட்டணி எல்லா கட்சியும் வந்து கூட்டணி ஏன் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை இல்லைங்க. மாநில சுயாட்சின்னு சொல்றாங்க, ஆனா எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி வச்சாதான் ஜெயிப்போங்கிறது. ஆனா 13 வருஷமா காலத்துல எந்த கட்சி கூட கூட்டணி இல்லாம நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எங்க கட்சிக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கிறங்காட்டிதான் நாங்க தனியா நிக்கிறோம். மத்த கட்சிகளுக்கெல்லாம் அவங்க மேல நம்பிக்கை இல்லைங்க, தனியா நிக்க சொல்லுங்க, அவங்கள ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் கூட்டணி பிரிச்சு அவங்க சேர்ந்துக்கிறாங்க. திருடர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சுக்கிறாங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நாங்க நேர் வழியில நேர்மையா போறவங்க, என்னைக்கு இருந்தாலும் இந்த தடவை வெற்றி வந்து எங்களுக்கு தான். ஒரு சில கட்சிகள் இல்லைங்க, எல்லா கட்சிகளும் அப்படிதான். எல்லா அதான் நானே சொல்றேங்களா, 60 வருஷமா வந்து வாக்குறுதிகளை மட்டும் தான் கொடுக்குறாங்க, மக்களுக்கு எதையுமே செய்யறது இல்லைங்களா. இந்த தேர்தல் வந்துருச்சு, இந்த வாக்குறுதி வெளியிடுவாங்க, ஆனா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா மக்களை யாரும் கண்டுக்கிட்டு போயிருவாங்க. மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு பொய்யான வாக்குறுதி தான் இவங்க கொடுக்குறாங்க, நம்மளுக்கு எதையுமே செய்யறது இல்லைன்னு மக்கள் வந்து இந்த வாக்களிக்கிறதுனா கொஞ்சம் சிந்திக்கணும். எந்த கட்சிகள் வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, யார் நம்ம போராட்டத்தில் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு மக்கள் யோசிக்கணும். மக்கள் கூட எப்பவுமே களத்துல நிக்கிற ஒரே கட்சி, மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சியும் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தான். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதப்பவே நாங்க மக்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றோம் நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்களோட வாழ்க்கையே வேற மாதிரி, எங்க தமிழ் மண்ணையும் எங்க தமிழர்களையும் காக்கிறதுக்கு தான் நாங்க இவ்வளவு போராடுறோம். ஒரு முறை நாங்க ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டா மக்கள் வந்து எங்க நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சிக்குமே வாக்கு செலுத்த மாட்டாங்க. நாங்க இவ்ளோ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 40 தொகுதியிலயும் ரொம்ப வெயில போய் வேர்வை சிந்தி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அவ்வளவு பேசுறாரு. இந்த வெயில நீங்க கோயம்புத்தூர்ல நம்ம 10 நிமிஷம் சேர்ந்தமா நிக்க முடியல. அவரை நினைச்சு பாருங்க, எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் தாண்டி அந்த பக்கம் எல்லாம் வெயில் ரொம்ப இருக்கு. அந்த வெயிலையும் பொருட்படுத்தாம களத்துல தொடர்ந்து நின்று எல்லா வேட்பாளர்களுக்கும் வாக்கு சேகரிக்கிறேன். எந்த முதலமைச்சர் ஆகட்டும், எந்த பிரதமர் ஆகட்டும், எத்தனை கேண்டிடேட்ஸுக்கு போய் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க வாக்கு சேகரிக்கிறாங்க. மக்களை நேசிக்கிறவங்க, மக்களுக்காக பாடுபடுறது இந்த நாட்டுல ஏன் இந்தியாலே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான்கள் தவிர்த்து வேற யாருமே கிடையாது. பிரதமர் வந்து படிக்க ஒருக்கா வர்றாருன்னா தேர்தல் வந்துங்காட்டி வர்றாருங்க. ஏங்க சென்னையில வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடியில வந்துச்சு, அந்த கொக்கிப்புள்ளி எல்லா புயல் எல்லாமே பாதிப்படையுது. அப்பெல்லாம் பிரதமருக்கு வர வழி இல்லைங்களா?
தேர்தல் வந்தா மட்டும் இத்தனை தடவை பொசு பொசுன்னு வந்துட்டு போறாரு, அப்புறம் தேர்தல் வரும்போது மட்டும் வராரு. அப்ப எல்லாருமே என்னோட மக்கள் தான், எல்லாரும் என்னோட வீடுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த வீட்டுல எங்க எந்த மாநிலத்தில் பிரச்சனையா இருந்தாலும் பிரதமர் வரணும் இல்லீங்களா? எதுக்காக நாங்க ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மளோட பிரச்சனை தீர்க்கறதுக்காகத்தான் அவர் தேர்ந்தெடுக்கிறோம் ஒழிய அங்க உட்காந்துட்டோம் இந்த வீடியோ கால்ல போட்டோஸ பாத்துட்டு இந்த அனுதாபம் சொல்றதுக்காக அவரை நாங்க தேர்ந்தெடுக்கல. களத்துக்கு வந்து நிக்கணும் உங்களுக்கு. இப்ப சென்னை வெள்ளமே உதாரணம் எடுத்துக்கோங்க, எந்த கட்சி போய் எல்லாம் விளம்பரம், மக்களுக்கு வந்து உண்மையான மனசோட சேவை செய்யவே இல்லை அவங்க. எல்லா பொருள் ஒரு பாய் கொடுத்தா ஒரு பிஸ்கட் கொடுத்தா இந்த கட்சி இந்த கட்சின்னு போட்டாங்க. ஆனா எங்களோட உணவுப் பொருள் தேவை அந்த பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எதுவுமே எங்க கட்சி பத்தி நாங்க மென்ஷன் பண்ணவில்லை, ஒரு கவர்ல தான் கொடுத்தோம். நாங்க அதுல கூட விளம்பரத்தை தேடிக்கலாம். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களுக்காக யார் களத்துல நிக்கிறா. நாங்க மட்டும்தான் நிக்கிறோம், எல்லா கட்சிகளும் போய் அவங்க மக்களோட வாக்கு பறிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க. மத்தபடி மக்களுக்கான தேவைகளை எதையும் நிறைவேற்றுறதுக்காக அவங்க கிடையாது.